கவனிடாக்கண்ணா, ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு, ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு முதல் ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். ஓவை மையமாக உடைய ஒரு வட்டத்திற்கு ஓன் ஒரு புள்ளி, சரியா? என்ன பண்ணிக்கலாம், ஓ அப்படின்னு ஒரு புள்ளி, வெளியே உள்ள புள்ளி பியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடுகள். இப்ப இங்க பின்னு ஒரு புள்ளி, தொடுகோடுகள் பிஏ மற்றும் பிபி ஆகும், ரெண்டு தொடுகோடு, ரைட்டா? பியிலிருந்து வரையப்பட்ட இரண்டு தொடுகோடுகள். என்ன பேர் கொடுத்துருக்காங்க? ஏ பி, இது ஏ இது பி, ரெண்டு தொடுகோடுகள். ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளி பியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடுகள் பிஏ பிபி ஆகும். ஏ பி பி 70 டிகிரி. இது எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க அவங்க? 70 டிகிரி. இது எத்தனை டிகிரி? 70 டிகிரி. எனில் ஏ ஓ பியின் மதிப்பு, எதனுடைய மதிப்பு கேட்கிறாங்கன்னா ஏஓபியின் மதிப்பு, ஏஓபியின் மதிப்பு, இந்த மதிப்பு தான் அவங்க கேக்குறாங்க. வேற கலர்ல போடு, இந்த மதிப்பு தான் அவங்க கேக்குறாங்க, சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஓபி இந்த தூரத்தை வரையலாம், ரைட்டா? என்ன வரையலாம்? ஓபி அப்படின்னு ஒரு தூரத்தை நம்ம வரையறோம். ஈக்குவலா இருக்கணும் அது. ரைட்டா? இதுல என்ன அப்படின்னா, இது ஓ, இது என்னது? ஓ. இது எத்தனை டிகிரி? 90 டிகிரி. ஏங்க என்ன 90 டிகிரி? இது எதனால இது 90 டிகிரி சொல்லுங்க? ஆரத்திற்கும் தொடுகோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் செங்கோணம். ஆரத்திற்கும் தொடுகோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் என்ன கோணம்? செங்கோணம். இப்ப இது இப்படி வரைஞ்ச உடனே இந்த ரெண்டு முக்கோணமும், முக்கோணம் ஏஓபி சர்வசமம், முக்கோணம் பிஓபி, இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள். அப்ப இது 70 டிகிரி அப்படின் போது இங்க எத்தனை டிகிரி வரும் நினைக்கிறீங்க? பாதி, அதுல பாதி, அதாவது 35 டிகிரி, ரைட்டா? இது எத்தனை டிகிரி? 35 டிகிரி. உள்ள இடம் இல்லைன்றதுனால வெளியில எழுதுற, இல்லாட்டி இப்படி எழுதிக்கோங்க. இது 35 டிகிரி, இது 90 டிகிரி. அப்ப இத கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்கலாம். ஏ முக்கோணம் ஏ ஓ பியில் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் என்ன? 180. புரியுது அடிக்கணும். அப்ப கோணம் ஏ, கோணம் ஏ ஓ பி பிளஸ் 90 டிகிரி இல்லையா? ரெண்டு 2 மார்க் மாதிரி செய்யணும்ன்றியா? கோணம் பேரே கூட எழுது, கோணம் ஓ ஏ பி, ஃபர்ஸ்ட் கோணம் ஏ ஓ பி, அடுத்த என்ன அது? கோணம் ஓ ஏ பி, அடுத்த என்ன அது? கோணம் ஏ பி ஓ ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 180 டிகிரி. ஏ முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதுக்கு போல நானா இருந்தா இந்த பேரெல்லாம் எழுத மாட்டேன். இப்ப என்ன வேணும் நமக்கு? இப்ப இதுல இது பாதி இல்லையா? அப்ப ஏ ஓபி தான் வேணும். அதனால அதை மட்டும் எழுதிட்டு கோணம் ஏ ஓபி பிளஸ் ஓஏபி என்னன்னு தெரியும். எத்தனை டிகிரி? 90 டிகிரி. ஏபிஓ எத்தனை டிகிரி? 35 டிகிரி. 70ல பாதி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்ப கோணம் ஏஓபி ஈக்குவல் டு 90 பிளஸ் 35 எவ்வளவு? 100 இங்க பிளஸ், ரைட்டா? 90 10 100, 125 ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் ஏஓபி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 125 டிகிரி. புரியுது அடிக்கணும். இதுல இருந்து இதை கழிக்கிறோம், அப்ப 100 100 போயிடும். 80ல 25 போச்சுன்னா எவ்வளவு? 55. புரியுது எப்படி கழிக்கிறேன்? என்ன 100க்கு 100 கழிச்சிடுறேன், மீதி எவ்வளவு இருக்கு? 80 கழித்தல் 25 இருக்கு. இதுலயே என்ன தெரியுமா பண்ணுவேன்?
50 அப்படியே வெச்சுக்குவேன். 30ல 25 போச்சுனா 5 50 5 கூட்டினானா 55. இல்ல மிஸ் அங்க எப்பவும் போல கழிச்சுக்கறோம் அப்படினாலும் தாராளமா கழிங்க கண்ணு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. 55 டிகிரி எது AOP இந்த பாதி மட்டும் தான் என்னது 55 டிகிரி. இந்த பாதி தான் 55 டிகிரி. நமக்கு என்ன வேணும்? கோணம் AOB வேணும். கோணம் AOB வேணும். கோணம் AOBன்றது என்னது? கோணம் AOP plus கோணம் BOP ரெண்டே என்னது சமம். கோணம் AOP சமம் கோணம் BOP. அப்ப என்ன வரணும்? 55 plus 55 equal to 110 டிகிரி. ஏ சர்வசம முக்கோணங்கள். இந்த முக்கோணத்தை AOP-ய இந்த BOP மேல வச்சு பாரு, ஒன்றோட ஒன்று அப்படியே எக்ஸாக்ட்டா பொருந்தும். புரியுதுங்களா? என்ன பொருந்தும்? ஒன்றின் மேல் ஒன்று வைக்கும்போது அப்படியே அச்சடிச்ச மாதிரி பொருந்தும். ரைட்? அதனாலதான் இது 35 இது 35. அப்ப இது 55னா இதுவும் 55, இது 90ன்னு போது இது 90, இது ஆறம். இந்த ரெண்டு ஆரமும் ஒரே மாதிரி இருக்கும். தொடுகோட்டினுடைய நீளம் வெளியே உள்ள புள்ளியில இருந்து ஒரு வட்டத்திற்கு வர ஏற்படும் தொடுகோட்டினுடைய நீளமும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அதனால என்ன ஆன்சர் நமக்கு? 110 தான் ஆன்சர். சரியா மிஸ், இவ்வளவு பெருசா செய்யணுமா? மறுபடி ஒரு கேள்வி இல்லையா? வருதா வரலையா? இவ்வளவு பெருசா செய்யணுமா இல்லையோ தெரியல கண்ணு. இங்க கவனிங்க, இத நல்லா இந்த கோடை மட்டும் போட்ட உடனே இந்த 35 தெரிஞ்சிடும். 70ல பாதி 35 தெரிஞ்சிடும். ஆரத்திற்கு தொடுகோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் 90ன்னு தெரியும். அப்ப இத கூட்டின உடனே நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், 125ன்னு தெரியும். மென்டலா மனக்கணக்கு மாதிரி போடும். அப்ப 180ல 125 போச்சுன்னா 55. அப்ப 55யும் 55யும் கூட்டினோம்னா 110. இவ்வளவுதான், இவ்வளவுதான். இவ்வளவு விளக்கங்கள் தேவை கிடையாது. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக. தெரியல, நான் சின்ன கிளாஸ்ல படிச்சது மறந்துருச்சு அப்படின்னாலும் இதெல்லாம் ரீகால் பண்ணிட்டு முதோதரவை போடும்போது போட்டுட்டு அப்புறம் எக்ஸாம்ல போடும்போது இப்படி போட்டுக்கலாம். சரியா? புரிஞ்சுதா?